வணக்கம். கலாம் செய்திகளுக்காக வாசிப்பவர் ஷாலினி. காலை 11 மணிக்கு அனைத்து மக்கள் அரசியல் கட்சி சார்பில் பிக்பாஸ் நிகழ்ச்சியை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பிக்பாஸ் நிகழ்ச்சி சிறுவர்களையும் இளைஞர்களையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பிக்பாஸ் நிகழ்ச்சி சீரழிப்பதாகவும் அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அனைத்து மக்கள் கட்சி இயக்கத்தின் தலைவர் ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக ஹைதராபாத் பத்திரிகையாளர் ஸ்வேதா ரெட்டி அவர்கள் கலந்து கொண்டார். இறுதியாக ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் பிக்பாஸ் நிகழ்ச்சியை ரத்து செய்யாவிட்டால் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கைதாவதற்கும் தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். மக்கள் நீதி மையத்தில் தலைவர் கமலஹாசனை வன்மையாக கண்டிக்கின்றோம் மக்களையும் கவரணும் அப்படிங்கிறது. இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம நாட்டு கலாச்சாரத்துக்கு முற்றிலும் எதிரானது. ஆபாச உடைகளை அணிஞ்சுக்கிட்டோம், காதல் காட்சிகளை காட்டிக்கிட்டோம் ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. பொழுதுபோக்குக்கு நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு, நாங்க எதையும் எதிர்க்கல. நடனம், பாடல் இது போன்ற நிகழ்ச்சிகள் இருந்தது, இதை நம்ம வந்து நிச்சயமாக வரவேற்கிறோம். ஆனால் இது போன்ற நிகழ்ச்சிகளை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. திரு சரவணன் அவர்கள் சொன்னாரு, நடிகர் சரவணன், பஸ்ல வந்து நான் பெண்களை உரசுறதுக்காக இளமை பருவத்துல ஏறி இருக்கேன்னு சொன்னாரு. ஏன் அந்த காட்சியை அவங்க எடிட் செய்யல? அப்ப எடிட் செய்யல அப்படிங்கும் போதே ஏழை பெண்களும் நடுத்தர வர்க்கத்தினரும் தான் இன்னைக்கு பஸ்ல ஏறுறாங்க. சோ அவங்களுக்கு எதிராக யாரும் இங்க குரல் கொடுக்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? நாங்கெல்லாம் இருக்கோம், ஒன்னு சேர்ந்தோம்னா இன்னும் பயங்கரமாக மாறுவோம் என்பதை இங்க நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன். நான் தனிப்பட்ட முறையில எனக்கு என்ன வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக நான் கட்சியிலிருந்து வெளியில வரும்போது கூப்பிடும்போது சிரித்தார். அவ்வளவுதான், அதுக்கு பதில் எதுவும் தெரிவிக்கவில்லை, எந்த பதிலும் சொல்லல. ஆக்சுவலா நான் உங்களை எதிர்த்து நான் பேசியிருக்கேன், பிக் பாஸ் நிகழ்ச்சி எதிர்த்து நான் பேசியிருக்கேன்னு சொன்னேன். அதுக்கு ஒரு சின்ன நகைச்சுவையோட முடிச்சார், அதை பத்தி போகல. ஆனால் நான் வந்து அதற்காக என் மக்கள் தான் எனக்கு முக்கியம். ஏன்னா இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய அரசியல் களமே என்னன்னா, நம்ம அரசியலையும் தாண்டி அவங்க எல்லாம் நண்பர்களா இருந்துகிட்டு மக்களை ஏமாத்துறாங்க. நான் அந்த அரசியலை செய்ய மாட்டேன், எனக்கு மக்கள் தான் முக்கியம். மக்கள் நலனுக்காக நான் குரல் கொடுக்க எப்போதுமே தயங்க மாட்டேன். அது யாரை எதிர்த்தாக இருந்தாலும் பரவாயில்ல.